தொடர்ந்து ஒரு அறிவிப்பு கடந்த நாட்களிலே இந்த அறிவிப்பை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும் நம்முடைய இந்த லாக்டவுன் சூழ்நிலையிலே பல மக்கள் பல தின கூலி செய்து கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய அன்றாட பணிகளை செய்து வாழ்வாதாரங்களை பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் இப்படிப்பட்ட மூடப்பட்ட சூழ்நிலையிலே தன்னுடைய அன்றாட தேவைகள் குடும்பத்தின் தேவைகள் அந்த சூழ்நிலையை சந்திக்க முடியாதபடிக்கு அவர்கள் இருக்கின்ற நிலைமையை அறிந்து பல திருச்சபை மக்கள் முன்பு வந்தீர்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நன்மையிலிருந்து நாங்கள் கொடுக்கின்றோம் நீங்கள் தேவையில் உள்ள மக்களுக்கு கொடுக்கும்படியாக முன் வந்தீர்கள் மீண்டும் உறுதி செய்யாக இன்னும் இதை இந்த சிந்தனையோடு இருக்கின்ற மக்களுக்கு ஒரு அறிவிப்பாக நானும் ஒரு வேண்டுகோளை வைத்தேன் நீங்களும் கொடுக்க விருப்பமும் வாஞ்சையுள்ள மக்கள் கொடுக்க முன் வருவீர்கள் என்று சொன்னால் என்னோடு கூட நீங்கள் பேசுங்கள் என்பதாக சொல்லியிருந்தேன் அதே வண்ணமாக பலர் நீங்கள் உங்களுடைய கொடுகைகளை நீங்கள் கொடுக்க வந்தீர்கள் முன் வந்தீர்கள் இந்த ஊழியக்காரியை நம்பி என்னை மதித்து என்னிடத்திலே நீங்கள் கொடுத்த உங்களுடைய அந்த அழகான அந்த கொடுகையை நினைத்து அதை பெற்றுக்கொண்டவர்களாக மட்டுமல்ல வந்தவர்களாக மட்டுமல்ல ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன் ஆண்டுடைய திருநாமத்தினாலே கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து அந்த பெரும் தொகையிலிருந்து ஒரு சில உணவு பொருட்களை தயாரிக்கும்படியாக உணவுப் பொருட்களை ஒரு சில ப்ராவிஷன்ஸ் வாங்கி வந்து வைத்திருக்கின்றோம் திருச்சபையிலே ஹால்ல இருக்கிறது கீழே ஆக வருகின்ற திங்கட்கிழமையிலே மதியம் 2 முதல் 5 மணிக்குள்ளாக நீங்கள் இதை வந்து பெற்றுக்கொள்ளுங்க எல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளாமலமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்குள்ளாக ஏன்னா கடந்த முறை திருச்சபையிலிருந்து கொடுக்கப்பட்டதை இது திருச்சபையிலிருந்து கொடுக்கப்பட்டது ஆக நாங்களும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆணுடைய நன்மை பெற்றிருந்தவர்கள் கூட நீங்கள் வந்து பெற்றிருக்க கூடும் ஆனால் இந்த காரியம் அப்படிப்பட்டதல்ல இது திருச்சபையிலிருந்து கொடுக்கப்படவில்லை மாறாக திருச்சபை மக்கள் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து நன்மையிலிருந்து அவர்களுக்கும் கடினம் உண்டு தேவைகள் உண்டு கஷ்டங்கள் உண்டு நான் அறிவேன் அதன் மத்தியிலும் அவர்கள் கொடுக்க முன் வந்திருக்கின்றார்கள் ஆகவே இதை பெற்றுக்கொள்கின்றவர்கள் சரியான ஒரு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்ன தகுதியுமா இதுக்கெல்லாம் தகுதி இருக்குமா கட்டாயம் எங்க வீட்டுல அரிசி இல்ல பருப்பு இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பம் தேவை நிலிருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த கஷ்டத்தினோட இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் இந்த தேவைக்கு தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லி அந்த தகுதியை தான் சொல்றோம் ஆகவே அப்படிப்பட்ட குடும்பத்தின் மக்கள் மட்டும் நீங்கள் வாங்க திருச்சபை நோக்கி வாங்க வந்து நீங்கள் இதை பெற்று செல்லுங்க இல்ல நாங்க எல்லாருமே வருவோம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நான் இங்க வா இங்க நிப்பேன் பாப்பேன் ஒரு சில காரியங்கள் பேச வேண்டி இருக்கும் ஆகவே அதற்கெல்லாம் இடம் இல்லாதபடிக்கு தேவை இருக்கிறது நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் என்று சொல்லி நீங்கள் உடைய சிந்தனை இருக்குமானால் தேவை குடும்ப சூழல் இருக்குமானால் நீங்கள் தாராளமாக வந்து இந்த காரியங்களை நீங்கள் பெற்று செல்லும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக கர்த்தருடைய சமாதானத்தோடு உங்களுடைய வாழ்வு காணப்படுவதாக ஆமென்